பூச்சி படத்தோட காபி கேட் சீன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப அதோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீனே ஐ இன் த ஸ்கை படத்தை பார்த்தா வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சீன்ஸ் குர்கா படம் மற்றும் டைஹார்டு அப்புறம் கும்ஃபு ஹசில் இந்த மாதிரி படங்கள்ல இருந்து காப்பி அடிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட சீன்ஸ் எல்லாம் அவர் காப்பி அடிக்கல, அப்படி காப்பி அடிச்சிருந்தா பீஸ்ட் படம் நல்லாவே வந்திருக்குங்க. எங்க குழந்தை எழுதாலும் உட்வர்ட்ஸ் கிரேப் பாட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி அவர்கள் ஓடோடி போயிட்டு அந்த குழந்தைய காப்பாத்துற விஷயத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருவாப்ல. குழந்தைய தன்னோட அப்பா வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, அந்த குழந்தைய அழுதுகிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா விளையாண்டுகிட்டு இருப்பாப்ல. இதை பார்த்து டென்ஷன் ஆன விஜய் அவர்கள் நேரா போய் அவங்க அப்பாவை எத்தி தள்ளிடுறாப்ல. ஆமாங்க, எங்க குழந்தை எழுதாலும் ஆகா குழந்தை எழுதுகிற சவுண்டு கேட்குது, எங்க இருக்கு எங்க இருக்கு தேடிக்கிட்டே தெரியுறாப்ல. இந்த சீனை எங்க இருந்து தெரியுமா காப்பி அடிச்சிருக்காரு நம்ம நெல்சனே? ஆமாங்க, அந்த படத்துல செந்திலுக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும், அவரும் தேடிக்கிட்டே இருப்பாப்ல. எனக்கு குழந்தை எழுதுற சத்தம் கேட்குது, எனக்கு குழந்தை எழுதுற சத்தம் கேட்குதுன்னு தேடிக்கிட்டு இருப்பாப்ல. இந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு அந்த சீன் தாங்க ஞாபகம் வந்துச்சு. ஆனா இவர் போறப்பே அந்த மால் வந்து ஹைஜாக் ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிப்பாரு பாத்தீங்களா. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாரு, இங்க பாத்தீங்களா லிப்ட் ஒர்க் ஆகாது, அங்கிட்டு பாத்தீங்கன்னா எஸ்லேட்டர் ஒர்க் ஆகாது, ஆனா லைட்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் லிப்ட் ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு எதுல இவங்க ஏறி போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லிப்ட்ல தான் ஏறி போறாங்க. நீங்களே பாத்திருப்பீங்க, வில்லன் லிப்ட்ல வருவாப்புல, அப்புறம் மினி கூப்பரை வச்சு லிப்ட்ல ஏத்திருப்பாங்க. அப்ப எல்லாம் லிப்ட் ஒர்க் ஆகும், ஆனா கீழ இருந்து ஆப்ரேட் பண்றப்பட்டும் லிப்ட் எப்படி ஒர்க் ஆகும் போச்சு அப்படின்றது பெரிய டவுட்டுங்க. மாட்டிக்கிட்ட பங்க இதுல கேட்சியா கிளாமரா டயலாக் வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல தளபதி அவர்களுக்கு இடுப்பு புடிச்சிடவா, பக்கத்துல நிக்காத கிஸ் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் டயலாக கொடுத்து தளபதியோட ஸ்டேட்டஸ குறைச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லணும், இதுக்கு வந்து இவர் காரணம் இல்லைங்க, ஆல்ரெடி இதுக்கு விதை போட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்லியன் இருந்தேன். பிகில் படத்துல கப்பு அப்புறம் கூட இப்ப கம்பெனி கூட அப்படின்னு ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்றதே தெரிலங்க. இதுல நிறைய விஷயம் எனக்கு புரியவே இல்லைங்க. அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து திகார் ஜெயில வச்சா சென்னையில இருக்க மாலையே ISF தீவிரவாதிகள் ஹைஜாக் பண்றாங்க அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்களா யாருடா? How do I tell you? இதுல அந்த நாகக்கடையில எதுக்கிட்ட அந்த மினி கூப்பர் நிப்பாட்டியா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு லீடு. அந்த மினி கூப்பரை எடுத்துட்டு நேரா உடச்ச லிப்ட்டுக்குள்ள போயிடுறாருங்க. ஆனா அந்த லிப்டை யார் ஆப்ரேட் பண்றாருன்னு தெரியாது, ஏன்னா அந்த கதவையே திறக்க முடியாது. அந்த காரு உள்ள போயிடுது, ஆனா மேலே எங்கேயும் கரெக்டா எந்த ஃபுளோருக்கு போகணுமோ ஏறுது இறங்குது, அங்க திறந்துக்குது, இவருவாடு போறாரு வராரு, அது எப்படின்றத தெரியலங்க. இதில் அந்த தீவிரவாதிகளை பார்க்குறப்ப ரொம்பவுமே பாவமாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து அவங்க கன்னு வச்சுருந்தாலும் யாரையுமே கொல்லலை. நம்ம தலைவர் தான் அப்பப்போ சின்ன சின்ன கத்திகளோ பிளேடுகளையோ ஒரு கோடாரியோ எடுத்துகிட்டு போய் எல்லா பேர்த்தையும் கொண்டுட்டு வந்துடுறாப்புல, சதக்கு சதம் குத்திடுறாப்புல. அவங்களும் குத்துங்கச்சமான்னு குத்தம் வாங்கிக்கிறாங்க, கையில் துப்பாக்கி வச்சு சுடவே மாட்டுறாங்க. இது எதுக்காக வச்சிருக்காரு நெல்சன் அண்ணே அப்படின்னு பார்க்குறப்ப தளபதி அவர்கள் சட்டையில் ஃபுல்லாக அந்த ரத்தக்கரை வந்து தெரிக்கணும் அப்படின்றக்காகவே வச்சிருக்காப்புல. ஆனால் தெரிச்ச ரத்தம்லாம் அங்கே கொஞ்ச நேரத்தில் கருப்பாயிரும். இந்த படத்தில் பார்க்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு, இந்த 12th எக்ஸாமில் முடிச்சதுக்கப்புறம் அந்த பசங்க இங்கு தெளிச்சு விளையாடுவாங்க, நம்ம பேனால் இங்கு தீர்ந்ததுக்கப்புறம் போய் வாத்தியார் பணம் எடுத்துட்டு வந்து தெளிப்போம், அது ஃபுல்லாக ரெட்டிங்காக இருக்கும், சட்டம் ஃபுல்லாக பார்க்குறப்ப அப்படித்தான் இருக்கும். இதை பார்க்குறப்பே தெல்ல தெளிவாக ரெட்டிங்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுதுங்க. இன்னும் வந்து நெல்சன் அண்ணே வந்து டிவியிலேருந்து வெளியே வரவே இல்லை. அண்ணே நீங்கள் பிக் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டீங்க, போனேன் கொஞ்சம்னாச்சும் டெவலப் ஆகுங்க. அதே மாதிரி அவங்க சுட்டாலுமே வந்துட்டு தளபதி மேலே படுறது கிடையாதுங்க. ஆனால் அவங்க புல்லட் ப்ரூஃபே போட்டிருந்தாலும் தளபதி சொல்கிற அந்த ஒரு ஷார்ட் கனில் ஒரு ரெண்டு புல்லட் தான் பாயுது, ஆனால் அதில் எல்லா பேருமே செத்து போயிடுறாங்க. உண்மையிலே சோ சேடுங்க, அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப இறக்க குணந்தே வருது அவங்க மேலே நமக்கு. நெக்கு சிரிப்பே வரல, பரவாயில்ல நீங்க காண்டானீங்களா அது போதும். ஃபுல் சிசிடிவி சர்வேலன்ஸ்க்கு லைவ பாத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. ஆனா வந்துட்டு தளபதி மட்டும் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்காப்ல, எப்ப பார்த்தாலும் ரெண்டாம் ஃபுளோர்ல இருக்காரு, மூணாம் ஃபுளோர்ல இருக்க, கீழே போய் ரெண்டு பேர்த்த கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்காப்ல. ஆனா இது வந்து சிசிடிவில ஸ்ட்ரீட்டா ஃபோக்கஸ்ல இருக்கு. ஆனா இவங்க மக்கு மாதிரி இறங்கி வந்து யாரு கொண்ணா யாரு கொண்ணான்னு விஜய்கிட்டே கேட்கறாங்க. இது அவங்க மக்கா இல்ல காசு கொடுத்து பார்த்தா நம்ம மக்கா இருந்தாங்க எனக்கு டவுட். இந்த படத்துல உமர் ஃபருக் கேரக்டருக்கு பின்லடன் அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்தாங்க. ஆனா மனுஷனை பாக்குறப்ப அபூர்வ சோதர கமல் மாதிரி இருக்காரு அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இந்த கேள்விக்கான பதில கிளைமேக்ஸ்ல வச்சிருந்தாரு நம்ம நெல்சன் அண்ணே. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்ராலி பேக்கு சூட்கேஸை கட்டி தூக்கிட்டு வந்த மாதிரி வந்துட்டு விஜய் அவர்கள் தூக்கிட்டு வருவாப்புல. இதே வந்து ஹைட் வெயிட்டான ஆளை இந்த கேரக்டர் போட்டிருந்தா நம்ம தளபதி அவர்கள் தூக்குறதுக்கு ரொம்பவுமே சிரமப்பட்டிருப்பாரு அப்படின்றத கருத்துல கொண்டுதான் இந்த கேரக்டரை இப்படி வடிவமைச்சிருக்காப்புல. ஆனா நெல்சன் அண்ணே இன்னுமே குட்டி குழந்தை மாதிரி, இன்னும் கொஞ்சம் குட்டையா கூட நீங்க தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா ஒரு பேபி ட்ராலிலையோ இல்ல ஒரு பேக்லயோ மாட்டி மேலவே ஷோல்டர்லயே போட்டு நம்ம தளபதி அவர்கள் தூக்கிட்டு வந்திருப்பாப்புல. இவ்வளவு பெரிய ஜெட்டு வேஸ்ட் ஆயிருக்காது.
எங்க ஊர்ல பைக்கை வேகமா ஓட்டினாலே ஜெட்டு வேகத்துல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஜெட்டு அவ்வளவு வேகமா இருக்குமா, அப்படிப்பட்ட வேகத்திலேயே தளபதி அவர்கள் எடுத்த ஜெட்ல வரவங்களை பார்த்து சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காப்ல. நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலயுமே உருட்டி ஏறின ஒரு ஆள்னால மட்டும்தான் இப்படிப்பட்ட சீனை யோசிச்சு எழுதி அதை படத்திலையும் எடுத்து வைக்க முடியும். அப்படிப்பட்ட வேலையை வந்து நம்ம நெல்சன் பண்ணி இருட்டு காமெடிக்கு மட்டும் நான் ஃபேமஸ் இல்லடா, இந்த மாதிரி உருட்டுகளுக்கு நான் ஃபேமஸ் அப்படின்றத நிரூபிச்சிருக்காப்ல. வேற லெவலா பண்ணிட்டீங்க தளபதியை வச்சு. டெரரிஸ்ட் கும்பலோட தலைவர் நேசமணி மாதிரி வெறும் அப்ரசன்டிகளாக கூட்டு வந்திருக்காப்ல. அவங்களுக்கு பாவம் எதுவுமே தெரியல, புதுசு இல்லையா, அதனால பயமுறுத்த கூட தெரியலங்க. அவங்களுக்கு சுட தெரியாது. இவங்களை பார்த்தா போலீஸுக்கும் பயம் இல்ல, உள்ள இருக்க மக்களுக்கும் பயம் இல்ல. அரபு நாடுகள்ல எல்லாம் இந்த படத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அந்த ஊருக்குள்ள எல்லாம் ஒரு தீவிரவாதம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு பயம் இருக்கு. இதுல வந்து இந்த படத்தெல்லாம் அங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு இல்ல, தீவிரவாதி மேல இருக்க அந்த மதிப்பே போயிருங்க மக்களுக்கு, அதனாலதான் அங்க ஃபுல்லா தடை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடத்தி வச்சிருக்க அந்த மக்கள் எல்லாம் பாக்குறப்ப இந்த கேஜி கிளாஸஸ்ல எல்லாம் குழந்தைகளை வந்து வரிசையா உட்கார வச்சு ரைம்ஸ் போட்டு விட்டோம்னா சமத்தா உட்காந்து கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி இதுல மக்கள் எல்லாமே ரொம்பவுமே சமத்தா இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா யாருக்குமே பாத்ரூம் வரல, யாருக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரல, எதுவுமே நடந்திருக்காது, ரொம்பவுமே சமத்தா நடந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, அதுல வந்து ஹவுஸ் கீப்பிங் இருக்க மாட்டாங்க, அந்த எக்ஸலேட்டர் ஆபரேட்டர், அந்த மால்ல இருக்க கடைகள்ல வேலை பார்க்கறவங்க, இவங்க எல்லாம் எங்க வேணாலும் தெரியல, வெறும் மக்கள். இதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா முக்காவாசி பொம்பளை பிள்ளைகளுக்கு ஸ்லீவ்லெஸ் போட்டு உட்கார வச்சிருக்காரு நம்ம நெல்சன் அண்ணே. உருவலியா கடைசியா ஹீரோவை பிடிச்சி கட்டி போட்டுறாங்க நம்ம டெரரிஸ்ட். என்னடா பார்த்த உடனே சுட்டு தள்ளிருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம், நான் நினைக்கலாம், ஆனா நெல்சன் அண்ணன் மனசு வைக்கல. அதனால அந்த சீனை வந்துட்டு கட்டி போடுற மாதிரி வச்சிருக்காப்ல. அந்த சீன் அமேசிங்கா இருக்குங்க. அதாவது பின்னாடியே நைலான் கயிறுல லைட்டா ரெண்டு முடிச்சை மட்டும் போட்டுட்டு இவர் கையை வச்சுட்டு காலெல்லாம் அவுத்து விட்டுருக்காங்க. அவர் நியாயமா அந்த சேர்ல இருந்து எந்திரிச்சாவே அவர் நடந்து ஓடி இருக்கலாம், ஆனா வந்துட்டு அதை அறுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க வந்து வாயில பபுள் கம்ம போட்டு அந்த கண்ணாடியை உடச்சு அமிச்சு அந்த கண்ணாடியை வச்சு கரகரன்னு அறுக்கிறான். அந்த சின்னூண்டு கண்ணாடியை வச்சு அந்த நைலான் எங்க நனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு கெத்தா இருந்த அட்லீஸ்டா இருக்கு. உங்க நனுக்கு உன்னை விட நான் பயங்கரமா பண்ணுவேன்டா அப்படின்னு இந்த படத்து மூலமா ஒரு செய்ய செஞ்சு காட்டியிருக்காரு நம்ம நெல்சன் அண்ணன். புரியுதுல்ல, நான் இப்போ நான் ஏதாவது நல்ல சினிமா எடுத்து, நீங்க என்னதான் நல்ல சினிமா எடுத்தாலும் அதை லைஃப் டைம் என்ன இருக்கு போகுது, அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போயிடும். என்னையும் தாண்டி நான் செத்ததுக்கு பிறகும் அந்த படம் உயிரோட இருக்கும்னா அதான் சக்சஸ்.